காந்திய மக்கள் இயக்கம் ரஜினிகாந்த் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று ஏன் முடிவெடுத்தது என்பதை முதலில் சொல்கிறேன். 1967 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்று தியாகராய நகரிலே இருக்கிற திருமலைப்பிள்ளை வீதியில் கண்ணீரும் கம்பலையுமாக கூடி கிடந்த மக்களுக்கு நடுவே சென்று அவருடைய காலடியில் விழுந்து அரசியலை தொடங்கியவன் நான். இன்று 50 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இந்த 50 ஆண்டுகள் நான் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்ட ஒரே தவம் என்ன தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் மரணத்தை சந்திக்கிற இறுதி கணம் வரையில் அவர் சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று சொன்னார். நான் பெருந்தலைவரின் உண்மையான தொண்டன். எனவே ஓர் உண்மையான தொண்டன் தலைவருடைய கனவை நனவாக்க வேண்டும். நீங்கள் அத்துணை பேரும் எப்படி முதல்வராக ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உணர்வு ததும்ப இங்கே கூடியிருக்கிறீர்களோ அப்படி எனக்குள்ளே ஒரு சபதம் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஊழல் மயமாக மாற்றிவிட்ட சொந்த சுயநலத்திற்காக அரசியல் அமைப்பையே முழுவதுமாக சிதைத்து சீரழித்து விட்ட தங்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் ஏராளமாக முறைகேடுகளில் ஈடுபட்டு கோடி கோடியாக குவித்துவிட்ட 2 திராவிட கட்சிகளையும் தமிழகத்து அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது என் சபதம். இதை இதுவரையில் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒவ்வொருவராக நான் தேடிக்கொண்டிருந்தேன், ஒவ்வொருவரையும் நான் பரிந்துரை செய்து பார்த்தேன். ஆனால் நண்பர்களே, காலம் எனக்கு கொடுத்திருக்கின்ற கடைசி கருணை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வாய்ப்பை தமிழகம் தவறவிட்டால் இனி தமிழகம் எழுவதற்கும் வாழ்வதற்கும் வழியே கிடையாது என்று தெளிவாக நான் சொல்கிறேன். நான் ஏன் ரஜினிகாந்திடம் போனேன் முதலில் அதை சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ரசிகர்களை நீண்ட காலமாக சந்திக்கவில்லை என்கிற மனக்குறையை தீர்ப்பதற்கு அவர் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரசிகர்களை வரவழைத்து நிழற்படம் எடுத்துக்கொண்டார். நிழற்படம் எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தில் அவர் சொன்னார், சிஸ்டம் முழுவதுமாக கெட்டுவிட்டது என்று. அது திருக்குறளில் நீங்கள் யோசித்தால் 1¾ அடி வரும். ஆனால் நம் ரஜினிகாந்த் அவர்கள் 1¾ அடியை கூட பயன்படுத்தவில்லை. 1 அடியில் திருக்குறளை போல சுருக்கமாக சொன்னார், சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று. எனவே சிஸ்டம் கெட்டுவிட்டது. இந்த மனோநிலையோடு தான் நான் அரசியல் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இது எனக்கு நெருக்கமாக வந்து சேர்ந்தது. அடுத்து அதே ரசிகர்களிடம் அவர் சொன்ன ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற மூல மந்திரம். இதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் கூடினார்கள், தமிழறிவி மணிகனை பேசவிடவில்லை என்கிற தவறான ஒரு செய்தி ஊடகங்களின் மூலம் சென்றுவிடக்கூடாது. ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் கூடினார்கள், எந்தெந்த நேரத்தில் உணர்வு வயப்பட்டு குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரங்களில் குரல் கொடுத்தார்கள். எந்த நேரத்தில் கருத்தூன்றி காதுகளில் வழங்கப்படுகிற செய்திகளை சேகரித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர்கள் ஊசி விழுந்தாலும் ஓசை எழுகிற அளவுக்கு இராணுவ கட்டுப்பாடோடு அமைதி காத்தார்கள் என்ற செய்திக்கு நீங்கள் விளக்க உரை எழுத வேண்டும். இப்பொழுது சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்றார். அவர் என் நெஞ்சுக்கு நெருக்கமாக வந்தார். அடுத்து ரசிகர்களை வைத்துக் கொண்டு சொன்னார், இன்றே நான் சொல்லிவிடுகிறேன், நீங்கள் ஊழலுக்கு எதிரான ஒரு போருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை குரல் கொடுக்கிறேன், என்னுடைய பெயரை பயன்படுத்தி எந்த ஒரு ரசிகரும் தவறான வழிகளில் காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால்
இந்த நிமிடத்திலேயே என்னை விட்டு விலகி விடுங்கள் என்று. அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தந்திருக்கிற முக்கியமான செய்தி. ரஜினிகாந்த் தூய்மையான ஒரு ஆட்சியை தருவதற்கு புறப்பட்டு விட்டார். மக்கள் நலனுக்கான ஒரு ஆட்சியை தருவதற்காக அவர் களமிறங்கப் போகிறார். அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் ஊழலின் நிழல் படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் தவம் இருக்கிறார். இந்த இரண்டு செய்திகளும் என் இருதயத்தில் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தோடு கொண்டு வந்து சேர்த்தது. பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்து பேச வேண்டும் என்று விரும்பினார். கவனம் வைத்துக் கொள்ளுங்கள், பலரோடு அவர் விவாதித்து பல செய்திகளை சேகரித்த பிறகு தமிழறிவி மணிகனோடு நான் விவாதிக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்றார். எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு பக்குவப்பட்ட ஆன்மீகவாதி என்பதற்கு நான் ஒன்றை சான்றாக சொல்கிறேன். நான் தமிழறிவி மணிகன் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர் விரும்பினால் அவருடைய வீட்டிற்கு நான் சென்று சந்திக்கிறேன், அல்லது அவர் போயஸ் தோட்டத்தில் வந்து என்னை சந்திப்பதாக இருந்தால் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்றார். அந்த பெருந்தன்மை என்னை நெகிழச் செய்தது. நான் சொல்லி அனுப்பினேன், அவர் இங்கே வந்தால் ஒரு பெரிய பரபரப்பே உருவாகிவிடும். நான் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் புத்தக குவியல்களுக்கு நடுவே உட்கார்ந்து கொண்டிருப்பவன், எனவே அவர் என்னை தேடி வர வேண்டாம். அவர் வழங்கிய இரண்டு செய்திகள் என் இதயத்திற்குள் கல்வெட்டுகளாக அமைந்து விட்டன. அவரை தேடி நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அடிக்கடி நாங்கள் சந்தித்தோம், ஏராளமாக பேசினோம். ரஜினிகாந்தை ஒரு நடிகராகத்தான் அதற்கு முன்பு வரை நான் பாவித்திருக்கிறேன். ஆனால் பேச பேச அந்த மனிதனுடைய சமூக அக்கறை, இந்த தமிழ் சமூகத்தின் மீது அந்த மனிதன் கொண்டிருக்கக்கூடிய மாறாத மனித நேயம், இந்த தமிழகத்தில் பற்றி படர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு காண்பது என்கிற தவிப்பு, இவை அனைத்தையும் அவர் சொல்ல சொல்ல கேட்டு நான் வியந்து போனேன் என்பதுதான் சத்தியம் சார்ந்த உண்மை. அப்பொழுது நான் முதலில் அவரை கேட்டேன், ஐயா, என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், நான் உங்களிடம் ஒரு கேள்வியை வைக்கிறேன், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் வருவீர்களா மாட்டீர்களா என்று ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதே, முதலில் என்னிடம் விளக்குங்கள், நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா, அப்படி வந்தால் தனி கட்சி தொடங்குவீர்களா? இதைத்தான் முதலில் ரஜினிகாந்த் அவர்களிடம் நான் கேள்வியாக வைத்தேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நிச்சயமாக அரசியலுக்கு வருவது என்று முடிவெடுத்து விட்டேன். இது ஆண்டவன் எனக்கிட்ட கட்டளை, என் மனதுக்குள் ஆண்டவன் இதுதான் சரியான தருணம், புறப்படு என்று சொல்லிவிட்டான். அதே ஆண்டவன்தான் தமிழறிவு மணிகனும் நீங்களும் சேர்ந்து இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அதனால்தான் உங்களை நான் அழைத்து பேச விரும்பினேன் என்று சொன்னார். சரி, அடுத்து நான் கேட்டேன், நீங்கள் தனி கட்சி தொடங்குவது மகிழ்ச்சிக்குரியது, நீங்கள் அரசியல் களத்திற்கு வருவது வரவேற்புக்குரியது, ஆனால் இந்த அரசியல் களத்தில் எத்தனையோ கட்சி கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் வருகிற பொழுது என்ன கனவுகளோடு வர விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்ன கனவுகளோடு நீங்கள் வர விரும்புகிறீர்கள்? என் கையை பிடித்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், காவிரி பிரச்சனை என்பது அரசியல் பிரச்சனையாகிவிட்டது, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது,
உண்மையில் தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வந்தாக வேண்டும். இதுதான் என்னுடைய கனவு திட்டம். 2002 நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 2002 நான் தென்னக நதிகளை இணைக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தேன். வாஜ்பாய் ஆட்சி மத்தியில் நடந்த பொழுது அப்படி நீங்கள் தென்னக நதிகளை இணைப்பதாக இருந்தால் 1 கோடி ரூபாயை இந்த கணத்திலேயே கொடுக்கிறேன் என்று சொன்னேன். எனவே என்னுடைய முதல் கனவு இந்த தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை உருவாக்குவது, மகாநதி தொடங்கி காவிரி வரை இணைப்பது. இதை நிச்சயம் நான் வந்தால் 10 ஆண்டுகளில் செய்து முடிப்பேன் என்றார் ரஜினிகாந்த். நான் சிலிர்த்து விட்டேன் நண்பர்களே. காரணம் என்ன தெரியுமா? நீண்ட நெடுங்காலம் அரசியல் களத்தில் பயணம் செய்பவன் நான். 2 திராவிட கட்சிகளின் இலக்கணம் முழுவதையும் அறிந்து வைத்திருப்பவன் நான். 2007 தீவுத்திடலில் கலைஞர் சட்டமன்றத்திற்கு வந்து 50 ஆண்டுகள் ஆனதற்காக பொன்விழா கொண்டாடப்பட்டது. ஊடகங்கள் இந்த செய்தியை சேர்க்க வேண்டும். மன்மோகன் சிங் அப்பொழுது பிரதம மந்திரி. மன்மோகன் சிங்கை மேடையிலே வைத்துக் கொண்டு கலைஞர் பேசுகிறார், என்னுடைய 50 ஆண்டு சட்டமன்ற பொன்விழாவில் நீங்கள் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இந்த பொன்விழாவின் நினைவாக நீங்கள் இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்று 2007 அவர் சொன்னார். உடனே மன்மோகன் சிங் மேடைக்கு வந்து கலைஞருடைய உதவியோடு இந்த திட்டத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். 2007 கலைஞர் சொன்னார், மன்மோகன் சிங் வாக்குறுதி வழங்கினார். 2014 மே வரையில் அவர்கள் ஆண்டார்கள். ஆனால் அது குறித்து அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்பட்டதாக நமக்கு தகவல் இல்லை. ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் பேசுகிறார்கள், அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஒரு மனிதன் புறப்பட்டு விட்டான். அதைத்தான் நண்பர் நாகராஜன் சொன்னார், விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்கு முதலில், வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு முதலில் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும். அந்த தீர்வை தருவதற்கு வருகிற அந்த ரஜினிகாந்தை ஒவ்வொரு விவசாயியும் தோளிலே சுமந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சரி, இது ஒன்றுதான் உங்கள் கனவா என்று கேட்டேன். இது மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான என்னுடைய கனவு திட்டம். இந்த கனவு திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? நன்றாக கூர்மையாக கேளுங்கள். ஏதோ ரஜினிகாந்த் ஒரு நடிகர் என்று நினைக்காதீர்கள். இந்த கனவு திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுமா என்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் சிரித்தபடி சொன்னார், ஒரு மாநிலத்தில் முதல்வராக உட்கார்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. 1000 கோடி ரூபாய் இதற்கு தேவை. பக்கத்து மாநிலங்களினுடைய ஒத்துழைப்பும் இதற்கு தேவை. மத்திய அரசும் இதற்கு துணை நிற்க வேண்டும். நான் எப்படியும் முயன்று மத்திய அரசிடம் என் செல்வாக்கை பயன்படுத்தி பக்கத்து மாநிலங்களிலே உள்ள முதலமைச்சர்களையும் சந்தித்து அவர்களையும் இணங்க செய்து 10 ஆண்டுகளில் இந்த தென்னக நதிகளை நிச்சயம் இணைத்துவிட முடியும் என்று நம்புகிறேன். அந்த மனிதன் நமக்கு தேவையா இல்லையா பொதுமக்கள் முடிவெடுக்கும். நண்பர்களே, இந்த ஒன்றுதான் உங்கள் திட்டமா என்று கேட்டேன். சிரித்தபடி ரஜினிகாந்த் சொன்னார், சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்லி இருக்கிறேனே. சிஸ்டம் கெட்டுவிட்டது என்றால் என்ன பொருள்? ஊழல் பெருகிவிட்டது என்பதுதானே அர்த்தம். எனவே ஊழலற்ற ஒரு உயரிய ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய 2வது கனவு என்றார். அத்தோடு அவர் நிற்கவில்லை, நான் பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டன், அதற்காக அவர் சொல்லவில்லை. மனம் உருகி நெகிழ்ந்த நிலையில் சொன்னார், மணியன் அவர்களே,
பெருந்தலைவர் காமராஜரையும் அறிஞர் அண்ணாவையும் நான் என் ரோல் மாடலாக நினைக்கிறேன் என்றார். எனக்கு அது அதிசயமாக இருந்தது. நான் கேட்டேன், ஒருவர் தேசிய பின்னணி உள்ளவர், இன்னொருவர் திராவிட இயக்க பின்னணி உள்ளவர், இருவரையும் ஏன் நீங்கள் ரோல் மாடலாக ஏற்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இரண்டு பேரும் எளிமை சார்ந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள், இரண்டு பேரும் அரசியலை பயன்படுத்தி ஒரு செப்பு காசை கூட தங்களுக்கு சேர்த்துக் கொள்ளாதவர்கள், இரண்டு பேரும் தங்கள் வாழ்வு முழுவதையும் தமிழகத்தின் நலனுக்காக அர்ப்பணித்தவர்கள், அதனால் அவர்களை நான் ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. எங்கே நான் சிலிர்த்து போனேன் தெரியுமா? ரஜினிகாந்த் சொல்கிறார், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் முதல்வர்களுடைய படங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றனவே, அவற்றில் ஒரு படமாக ரஜினிகாந்தின் படம் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை அல்ல. என்னுடைய படமும் அங்கே வரிசையில் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை அல்ல. அதற்காக நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை. காமராஜ் கொடுத்த உயர்ந்த ஊழலற்ற ஆட்சியை இந்த தமிழகம் மீண்டும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்றார். எனவே ஊழலற்ற ஒரு உயர்ந்த அரசியலை ஆட்சியை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கனவு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து நான் கேட்டேன், இவ்வளவுதானா உங்களுடைய கனவுகள்? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. என்ன என்று கேட்டேன். டு மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் என்றார். டு மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், ஆட்சி பீடத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். தமிழகத்தின் கடைசி கிராமத்து மனிதனுக்கும் என்ன நடக்கிறது என்று தெளிவாக தெரிய வேண்டும். கையூட்டு வாங்குவது, கமிஷன் பெறுவதற்காகவே ஒரு அமைச்சர் நாற்காலியில் இருப்பது, எதை இந்த நாட்டில் 50 ஆண்டு காலம் நாம் வெளிப்படையாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த ஆட்சி நிர்வாகத்தில் ஒவ்வொரு செயலும் ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களுக்கும் வெளிப்படையாக சென்று சேருகிறார் போல் பணிகள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில ஊடகம் அது. அந்த ஆங்கில ஊடகத்தில் என்னை பேட்டி எடுத்தார்கள். நான் அவர்களுக்கு ஆங்கிலத்திலேயே அந்த ஊடகத்திற்கு பதில் கொடுத்தேன். இந்த 3 திட்டங்கள் அவருடைய கனவு திட்டங்கள் என்று நான் சொன்ன பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறியாளர் சொல்கிறார், வியப்பாக இருக்கிறது எனக்கு, இப்பொழுதும் நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம், வியப்பாக இருக்கிறது எனக்கு, இந்த 3 முக்கியமான திட்டங்கள் ரஜினிகாந்த் தமிழகத்திற்கு மட்டும் தரவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தந்திருக்கிறார். நதிகள் இணைக்கப்பட வேண்டும், ஊழலற்ற ஓர் ஆட்சி உருவாக வேண்டும், வெளிப்படை தன்மையோடு நிர்வாகம் நடக்க வேண்டும் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல தேசத்திற்கே ரஜினிகாந்த் கொடுத்திருக்கிற கொடை என்று அந்த மனிதன் பேசினார். அந்த மனிதன் முதல்வர் நாற்காலிக்கு வந்து சேர வேண்டுமா வேண்டாமா பொதுமக்கள் முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது முக்கியமான 2வது கட்டத்திற்கு வருகிறேன். கட்டம் கட்டமாக உங்களுக்கு நான் செய்திகளை பதிவு செய்கிறேன். முக்கியமான 2வது கட்டம், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் என்ற செய்தி வந்த அடுத்த கணமே விமர்சன கணைகள் வீச தொடங்கப்பட்டுவிட்டன. அதில் முதல் விமர்சன கணை, ரஜினிகாந்த் தமிழர் இல்லை, தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னார். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே, இங்கிருந்து செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு தமிழகம் முழுவதும் சென்று ஒவ்வொரு தேநீர் கடையிலும், ஒவ்வொரு முடி திருத்தகத்திலும், ஒவ்வொரு உணவு விடுதியிலும், தெருவில் செல்லுகிற பொழுதும், நீங்கள் சந்திக்கிற பொதுமக்களிடம் இந்த செய்திகளை சேர்க்க வேண்டும்.
நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 1946 நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே பிரகாசம் அவர்கள் ஒட்டுமொத்த சென்னை ராஜதானியின் பிரதம அமைச்சராக இருந்தார். பிரகாசம் அவர்கள் ஒட்டுமொத்த ராஜதானியின் பிரதம அமைச்சர், அப்பொழுது முதலமைச்சர் அல்ல. தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஒரு பகுதி, தென்கன்னடம், ஆந்திரம் முழுவதும் சேர்ந்து விளங்கிய அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக இருந்த பிரகாசம் தமிழர் இல்லை, அவர் ஒரு தெலுங்கர். ஆனால் அந்த பிரகாசம் ஆட்சி நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு ரூபாயை கூட நேர்மைக்கு மாறாக கொள்ளையடித்தார் என்ற வரலாறே கிடையாது. 1947 நாடு விடுதலை பெற்ற பொழுது அந்த அரியாசனத்தில் இருந்து ஆட்சி நடத்திய துறவி யார் தெரியுமா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தமிழர் இல்லை. ஓமந்தூரின் பெருமையை, துறவு மனப்பான்மையை நான் பேசத் தொடங்கிவிட்டால் தன்வயம் இழந்து விடுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன். அப்படி ஒரு துறவி தன்னிடமிருந்த சொத்து முழுவதையும் வடலூர் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்துவிட்டு ஏதுமற்றவனாக செத்த மனிதன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் தமிழர் இல்லை. அவருக்கு பிறகு நண்பர்களே, ராஜபாளையத்திலே இருந்து குமாரசாமி ராஜா அவர்கள் ஆட்சி நாற்காலில் அமர்ந்தார், அவர் தமிழர் இல்லை. ஆனால் ஒரு பைசாவை கூட அவர் தனக்கென்று சேர்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, தன்னுடைய சொத்து முழுவதையும் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு ஏதுமற்றவராக செத்தவர் குமாரசாமி ராஜா. நான் கேட்கிறேன், தமிழன் தமிழன் என்று சொல்கிறீர்களே, தமிழர் அல்லாத இந்த மூன்று தெலுங்கர்கள் ஊழலின் நிழல் படாத ஆட்சியை தந்தார்களே, கடந்த 50 ஆண்டுகளில் நம்மை ஆண்டவர்கள் அத்துணை பேரும், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அத்துணை பேரும், 90 விழுக்காடுக்கு மேல் பச்சை தமிழர்கள் தானே. இந்த பச்சை தமிழர்கள் தானே கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிறார்கள், பொது சொத்தை சூறையாடி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன் நண்பர்களே, யாரும் எங்களுக்கு பகையில்லை. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் மதிக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் என்னிடம் பேசுகிற பொழுதே சொன்னார், எந்த மனிதரையும் நான் எதிரியாக கருதவில்லை. என்னுடைய அரசியல் என்பது, இட் இஸ் நாட் டெஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், இட் இஸ் ஒன்லி கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொன்னார். எல்லாரையும் விமர்சனம் செய்து எல்லாருடைய தவறுகளையும் சொல்லி நான் ஒரு அழிவு சக்தியாக அரசியல் களத்தில் இருக்க விரும்பவில்லை. எவருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நெஞ்சில் இருக்கிற நல்லவற்றை முழுவதுமாக சொல்லாமலே செய்து முடிப்பேன். எனவே எங்களுக்கு யாரும் பகை இல்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் எதிராக நாங்கள் கருத்து வைக்கவில்லை. ஆனால் வைக்கக்கூடிய கருத்துக்களின் தன்மையை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்பொழுது அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டியது, நடிகர் நாடாளலாமா, நடிகர் நாடாளலாமா என்று ஒரு குரல் வருகிறது. நான் கேட்கிறேன், 1967 தொடங்கி ஜெயலலிதா மரணத்தை சந்திக்கிற வரை கலை உலகத்தில் இருந்து வந்தவர்கள்தானே இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். 1967 முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கத்தை நடத்திய பொழுதே ஒவ்வொரு மாநாட்டிலும் நாடகம் போட்டு அவரே வேடமிட்டு நடித்தவர்தானே, திரைப்படங்களுக்கு அவரே கதை வசனம் எழுதியவர்தானே. எனவே அவரை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அண்ணாவுக்கு பிறகு முதல்வராக கலைஞர் வந்தாரே, சொல்லின் செல்வர் ஈவி கே சம்பத்தை புறந்தள்ளிவிட்டு, நாவலர் நெடுஞ்செழியனை புறந்தள்ளிவிட்டு, மதியழகனை புறந்தள்ளிவிட்டு, என் வி நடராசனை புறந்தள்ளிவிட்டு, பேராசிரியர் அன்பழகனை புறந்தள்ளிவிட்டு, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பில் கலைஞர் வந்து அமர்ந்ததற்கு முதல் காரணம் திரைப்பட உலகில் அவர் தீட்டிய வசனங்கள் தான்.
அதற்கு பிறகு அவர் பல்வேறு திறமைகளின் மூலம் தமிழகத்தில் தனக்கான பங்களிப்பை தந்தார். நான் மறுக்கவில்லை. அவர் திரையுலகத்திலிருந்து வரவில்லையா? அந்த கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் வருகிற பொழுது அவர் எடுத்த புரட்சி கொடி என்பது என்ன? ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டது. ஆஹா, இந்த மனிதனுக்கு பின்னாலே நாம் நிற்போம் என்று ஒட்டுமொத்த தமிழகம் வாக்களித்ததனால் அவர் மரணத்தை தழுவுகிற வரையில் எத்தனையோ வியூகங்களை அமைத்து பார்த்தாலும் 13 ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி கோபாலபுரத்தில் அஞ்ஞாதவாசம்தான் செய்ய முடிந்ததே தவிர அதிகார நாற்காலியில் வந்து அமர முடியவில்லை. எம்ஜிஆரை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. எம்ஜிஆருக்கு பிறகு வெறும் 22 நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர், 1988 ஜனவரி 6 தொடங்கி 1988 ஜனவரி 28 வரை வெறும் 22 நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர் நடிகையாக இருந்து வந்த ஜானகி அம்மையார் தான். நண்பர்களே, பிறகு ஜெயலலிதா 4 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து அமர்ந்தார். ஜெயலலிதாவும் நடிகையாக இருந்து வந்தவர்தானே. அதனால் ரஜினிகாந்தும் ஒரு நடிகர் என்பதற்காக வர வேண்டுமா என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரஜினிகாந்தை தமிழகம் நடிகராக பார்க்கவில்லை. மற்ற கலைஞர்கள் அனைவரையும் தமிழகம் நடிகர்களாகத்தான் பார்க்கிறது. ஆனால் ரஜினிகாந்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் நேசிக்கிற ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்கிற, மனிதநேயம் மிகுந்த ஒரு மகத்தான மனிதனாக பார்க்கிறது. நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன், நீங்கள் அமைதி காக்க வேண்டும். நான் கேட்டேன், பிஜேபி உங்களை பின்னாலே இருந்து இயக்குகிறது என்பது போல சிலர் பேசுகிறார்களே, ஊடகங்களில் அது போன்ற கருத்து உலவுகிறதே, இது குறித்து எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, எனவே இதற்கு உங்களால் விளக்கம் தர முடியுமா என்று நட்புணர்வோடு கேட்டேன். ஒரு வரிதான், அவர் சொல்வதனைத்தும் ஒற்றை வரிதான், மணியன் நான் வகுப்புவாதி அல்ல, ஆன்மீகவாதி. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்கே அடங்கிவிட்டது. ஒரு இந்துவாக இருப்பவன் இந்து மதத்தில் உள்ளவர்களை நேசிப்பான், ஒரு இஸ்லாமியராக இருப்பவர் இஸ்லாமிய மதத்தில் இருப்பவர்கள் மீது அன்பு கொள்வார், ஒரு கிறிஸ்துவராக இருப்பவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீது பேரன்பு கொள்வார். ஆனால் ஒரு அது மதவாதிக்கான அடையாளம். ஆனால் ஆன்மீகவாதி என்பவன் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்வார். ரஜினிகாந்திக்கு சாதி கிடையாது, ரஜினிகாந்திக்கு மதம் கிடையாது. நண்பர்களே, இந்த மண்ணில் உள்ள அனைத்து மக்களும் ரஜினிகாந்தின் உறவினர்கள். அவரே வெளிப்படையாக சொல்கிறார், என்னுடைய ரசிகர்களில் எனக்காக எதையும் இழக்க தயாராக உள்ளவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள், என் ரசிகர்களில் பலர் கிறிஸ்துவ பெருமக்கள், எனவே எனக்குள் எந்த விதமான வகுப்புவாதத்தையும் வளர்த்தெடுக்கிற உணர்வே கிடையாது. நான் அனைவருக்குமான ஒரு ஆட்சியை வழங்குவதற்காகத்தான் அரசியல் களத்திற்கு வருகிறேன். எந்த ஒரு அமைப்பும் எனக்கு பின்னாலே இருந்து இயக்குவதற்கு நான் வழிக்கதவத்தையே திறந்து வைக்க மாட்டேன். எனக்கு பின்னாலே இருந்து இயக்க முடியாது. அதை சொல்லுகிற தெம்பு அவருக்கு எதனால் இருக்கிறது தெரியுமா? உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டால் அதனால் அவர் மற்றவர்களை இயக்க முடியுமே தவிர மற்றவர்கள் எவரும் அவரை இயக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கு
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாக பிளவுண்டு கிடந்தாலும், மூன்று அணிகளில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் சென்று சென்று மண்டியிட்டு தொழுகை நடத்துகிறார்களே, ஏன்? அவர்கள் முகவரி அற்றவர்கள், முகவிலாசம் இல்லாதவர்கள். ஜெயலலிதாவின் முகத்தை காட்டி அவர்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள். இன்று சொல்கிறேன், இந்த ஆட்சிக்கான கவுண்ட் டவுன் இந்த மாநாட்டிலே இருந்து தொடங்கிவிட்டது. அமைதி. முக்கியமான செய்திகளை நான் சொல்லப் போகிறேன், பொறுமையாக என்னை பின்பற்ற வேண்டும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் மொமெண்ட். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முடிவோடு செல்லுங்கள். இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. என்று வருவார் ரஜினிகாந்த் என்று கேட்கிறீர்களே, நாட்கள் எண்ணப்படுகின்றன, ஆட்சி முடியப் போகிறது. விரைவில் ரஜினிகாந்த் உங்கள் முன்னாலே வந்து நிற்கப் போகிறார். நண்பர்களே, முதலில் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ரஜினிகாந்துக்கு எதிராக வைக்கக்கூடிய மேடை விமர்சனங்கள், சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்ன தெரியுமா? அவர் ஒரு நடிகர், அவருக்கு நிர்வாக திறமை உண்டா என்று கேட்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1947 ஒட்டுமொத்த சென்னை ராஜதானியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய அந்த பிரிமியர் என்கிற பிரதம அமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்த ஓமந்தூர் ராமசாமி ஒரு கிராமத்து விவசாயி, மிகப்பெரிய படிப்பாளி அல்ல, மிகப்பெரிய அறிவாளி அல்ல, மிகப்பெரிய சிந்தனையாளன் அல்ல, ஒரு கிராமத்து விவசாயியாக வந்தவர். இவரால் எந்த ஆட்சியை தர முடியும் என்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்பொழுது கிடையாது, ஐசிஎஸ் அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த ஐசிஎஸ் அதிகாரிகள் அவரிடம் விளையாடி பார்த்தார்கள். அத்தனை ஐசிஎஸ் அதிகாரிகளை மூட்டை கட்டி வெளியே தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய நிர்வாக திறனை வெளிப்படுத்திய அற்புதமான மனிதன் ஓமந்தூரார். அவர் ஒருமுறை மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இட் இஸ் மை ஒப்பீனியன் என்று ஆங்கிலத்தில் எழுதுகிற பொழுது ஒப்பீனியன் என்பதில் ஐயை விட்டு விட்டார். உடனே அதிகாரி ஒருவர் ரொம்ப அலட்சியமாக ஓமந்தூராரிடம் வந்து, ஐயா, ஒப்பீனியன் என்ற வார்த்தையில் நீங்கள் ஐயை விட்டு விட்டீர்களே. ஐயை விட்டால் என்ன, விடாமல் போனால் என்ன, என் ஒப்பீனியன் என்ன என்பதை இந்த மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, சுத்தமான ஆங்கிலம் எனக்கு தேவை என்பது முக்கியமில்லை என்று சொல்லி, ஊழல் படியவே படியாத ஒரு அற்புதமான ஆட்சியை அவரால் கொடுக்க முடிந்ததே. நிர்வாக திறமையை அவர் பெறவில்லையா? இன்றைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழகத்தில் வந்துவிட்டார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரே வாசகம் என்ன? காமராஜ் ஆட்சி வர வேண்டும், காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்றுதானே சொல்கிறோம். ரஜினிகாந்த் அவர்களே காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் நான் வருகிறேன் என்று சொல்கிறார். அந்த காமராஜ் 1940 தொடங்கி 1953 வரை 13 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக மட்டும்தான் இருந்தார். கட்சியை நடத்த தெரியும், ஆட்சி கலை அவருக்கு தெரியாது. அவர் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். இந்து பத்திரிகை தலையங்கம் எழுதியது, இன்னமும் நான் அவற்றையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறேன். இந்து பத்திரிகை தலையங்கத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? ராஜாஜி என்ற அறிவார்ந்த மனிதன் அமர்ந்த நாற்காலி, அந்த ராஜாஜியை கீழே தள்ளிவிட்டு எந்த விதமான ஆட்சி நிர்வாகத்திலும் பயிற்சி இல்லாத காமராஜ் வந்து அமர்ந்திருக்கிறார், தமிழகத்தில் இனி என்ன நடக்குமோ என்று தன் கவலையை தெரிவித்தது. நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்த ஆட்சிக்கு இணையான ஒரு ஆட்சி இன்று வரை தமிழகம் பார்க்கவில்லை, நாளை தமிழகம் பார்க்க இருக்கிறது. அதுதான் ரஜினிகாந்த் வழங்கப் போகிறார்.
நான் ஒவ்வொன்றாக உங்களிடம் பதிவு செய்கிறேன். சரி, அவர் நடிகர் நாடாளலாமா என்று கேட்டீர்கள், அதற்கான பதிலை சொல்லிவிட்டேன். அவர் வெறும் நடிகர் இல்லை. அவருக்கு நிர்வாக திறமை இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். ஒன்று தெரியுமா, எந்த திறமையும் இல்லாத ஒரு மனிதன் கூட முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து மிக அற்புதமான ஆட்சியை தர முடியும். ஏன் தெரியுமா, அந்த மனிதனுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஒரே ஒரு தகுதி தான் தேவை, சத்தியம் சார்ந்து வாழ்வது. கனவில் கூட பொது சொத்தில் செப்பு காசை தனக்கென்று தேடிக்கொள்ளாமல் துறவு மனப்பான்மையோடு இருப்பது, தூய்மையான ஆட்சியை தருவது, தான் மட்டும் தூயவனாக இருக்காமல் அமைக்கக்கூடிய ஆட்சியில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திறமை சார்ந்த நேர்மை சார்ந்த எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய திறமையை ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டால் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை தர முடியும். எனவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வழங்கப் போகிறார் என்பதை நாளைய சரித்திரம் பதிவு செய்யும். நண்பர்களே, இப்பொழுது மிக நிறைவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, ஏன் ரஜினிகாந்த் வர வேண்டும், தமிழறிவி மணிகன் ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்று எழுதத் தொடங்கிய பிறகு பேசத் தொடங்கிய பிறகு சமூக வலைதளங்களில் பொறுப்பற்றவர்கள் ஏராளமாக என்னை இழித்தும் பழித்தும் அவர்கள் வக்கரிப்பை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அது குறித்து நான் கவலைப்படவில்லை. அதே நேரத்தில் அரசியல் மேடைகளில் தமிழறிவி மணிகன் தரகர் மணிகன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் தரத்தை தாழ்த்திக் கொள்கிறார்கள். என்னுடைய தரம் தாழவில்லை, நான் பொது மேடையில் இன்று சவால் விடுகிறேன். தரகர் மணிகன் என்று வாய் திறந்து சொல்லக்கூடிய எந்த மனிதனும், 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து நான் களமாடி கொண்டிருக்கிறேன், ஒரு பைசா தவறிழைத்து தமிழறிவி மணிகன் சேர்த்தான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கும் வாடகை வீட்டில் வாழ்கிறேன், ஏழ்மையும் எளிமையும் தான் காந்தியம் எனக்கு போதித்திருக்கிற பாடம். எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய காந்திய மக்கள் இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவனும் சத்தியம் சார்ந்தவன், அடுத்தவன் காசிக்கு ஆசைப்படாதவன், எவரிடத்தும் யாசகம் தேடி நாங்கள் கை நீட்டியதில்லை எந்த தலைவனிடமும். ஆனால் என்னை பற்றி பேசுகிற அத்தனை மனிதர்களும் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் வாழ்வையும் என்னுடைய வாழ்வையும் ஒரே தராசில் நிறுத்தி வைப்பதற்கு தயாரா? நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து என்ன, மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சு என்ன, இதற்கு இடையே இருக்கிற இடைவெளி என்ன, நான் நிரூபிக்கட்டுமா? எனவே என்னை தரகன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்கள் தரம் விழுந்து விடுகிறது. தமிழறிவி மணிகனுடைய தரத்தை தமிழ்நாட்டிலே இருக்கிற 7 கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்கள் தெளிவாக அறிவார்கள். ஒரு சில பேர் தங்கள் வக்கரிப்பை வெளிப்படுத்தி எழுதுவதும் பேசுவதும் உண்மையாகாது. நிற்க, இப்பொழுது நான் சொல்கிறேன், எதற்காக ரஜினிகாந்தை? நான் நேற்று வைகோவை முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றும் சொல்கிறேன், தமிழகத்தின் முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கு வைகோ தகுதி வாய்ந்தவர்தான். அவர் போர்க்குணம் மிக்கவர், இந்த இனம் சார்ந்த எந்த பிரச்சனைகளுக்கும் முதலில் நின்று முகம் காட்டக்கூடியவர். எல்லாம் சரி, அவரை நான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மாற்றி மாற்றி அவருடைய பிம்பத்தை திட்டமிட்டு சிதைத்து ஒரு நகைச்சுவை நடிகரை விட கேவலமாக மாற்றிவிட்டீர்களே. இன்றைக்கு அவருக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் கூட கிடைக்க முடியாத நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்ட பிறகு என்னுடைய தவம் என்பது என்ன? 2 திராவிட கட்சிகளையும் வங்கக்கடலில் கொண்டு போய் தள்ள வேண்டும் என்பதுதானே என்னுடைய தவம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், மிக முக்கியமாக நான் சொல்கிறேன், ஒரு நடிகர் நாடாளலாமா என்று கேட்கிறீர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு நண்பர் என்னிடம் வந்தால் பணிவோடு பேசுவார், அண்ணே அண்ணே என்று அன்பு ததும்ப பேசுவார். ஆனால் ராமதாஸ் அவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக விவாத மேடையில் உட்காருகிற பொழுது அவர் ஒரு தரகர் என்பார். நான் கேட்கிறேன்,
எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. திமுக அதிமுக இரண்டை தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கு 5 விழுக்காடுக்கு மேல் வாக்கு இருக்கிறது என்பதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். வாக்கு இல்லை, மக்களின் பேராதரவும் உங்களுக்கு இல்லை. சரி, எல்லா சிறிய கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக மாற்ற முடியுமா? நீங்கள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியை வைத்து பார்த்தீர்களே, 10 விழுக்காடு வாக்குகளை கூட பெற முடியாமல் முடிந்து விட்டீர்களே. அப்படி என்றால் மீண்டும் 1 விழுக்காடு 2 விழுக்காடு 5 விழுக்காடு வாக்குகள் வைத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மறைமுகமாக ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு தான் அது உதவும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு தான் அது உதவும். அதைத்தான் பல பேர் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது முதல்வர் நாற்காலியில் உட்காருவது என்று இலவு காத்த கிளியாகவே இருக்கிறார். நண்பர்களே, அவர் இலவு காத்த கிளியாகவே தான் கடைசி வரை இருப்பார். அவர் வாழ்வில் அதிகபட்சம் கண்டது துணை முதலமைச்சர் பதவி. கலைஞர் கருணாநிதி நினைத்திருந்தால் அவரை முதல்வர் நாற்காலியில் அமர செய்திருக்கலாம். தந்தையே தனையனுக்கு அந்த மகுடத்தை தருவதற்கு தயாராக இல்லை என்கிற பொழுது தமிழகம் தருவதற்கு எப்படி துணியும்? எனவே நீங்கள் எல்லா கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து பார்த்தாலும் 10 விழுக்காடு வாக்குகள் உங்கள் பக்கத்தில் இல்லாத போது பாஞ்சாலி சபதம் போல் நான் செய்திருக்கிற சபதத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவை 30 விழுக்காடு வாக்குகளாவது கொண்ட ஒரு வசீகர தலைமை. ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா என்ற நிச்சயமற்ற தன்மை இருக்கிற பொழுதே ரஜினிகாந்துக்கு 25 விழுக்காடு வாக்குகள் ஏற்கனவே வந்துவிட்டன. ரஜினிகாந்த் அரசியல் களத்தில் வந்து அடுத்து முதல்வர் ஆவதற்கான வியூகங்களை அமைக்கிற பொழுது இந்த 25 விழுக்காடு 45 விழுக்காடுக்கு மேலும் எகிரும். அதனாலே தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் ரஜினிகாந்தை எதிரியாக பார்க்கிறார்களோ இல்லையோ, என்னைத்தான் அவர்கள் எதிரியாக பார்க்கிறார்கள். படுபாவி சரியான மனிதனை பிடித்து விட்டானே, சரியான வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு மனிதனை தலைமை பீடத்தில் கொண்டு வந்து அமர்த்த ஜாதகம் பார்த்து கணித்து விட்டானே இந்த பாவி. காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்று கிடையாது. இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஜெயலலிதாவின் புண்ணியத்தில் வந்தவர்கள் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் முகத்தை பார்த்து எவனும் வாக்களிக்கவில்லை. ஆட்சி கலைந்தால், தேர்தல் வந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பெருமக்களாக கோலோச்சிக் கொண்டிருக்கிற எடப்பாடியிலே இருந்து திருவாளர் பரிசுத்தம் பன்னீர் வரையில் மக்களை சென்று சந்திக்கிற பொழுது நீங்கள் டெபாசிட்டை கூட வாங்க மாட்டீர்கள் என்பதுதான் காரணம். இன்று நடப்பது ஆட்சியா? நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை, ஆனால் இருதயம் முழுவதும் ரணப்பட்டு சொல்கிறேன். கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிறீர்களே, இன்னமும் உங்கள் ஆசை அடங்கவில்லையே? நண்பர்களே, யோசியுங்கள். தீர்க்க முடியாத நோய் என்று பேசுகிற புற்றுநோய்க்கு கூட மருந்து கிடைத்து விடும், எய்ட்ஸுக்கு கூட மருந்து கிடைத்து விடும். ஆனால் இந்த மனிதர்களின் பணத்தாசை இருக்கிறதே, இவர்கள் இறக்கும் வரை மாறாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை கோடிகளை குவிப்பது என்று கோணி மூட்டை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிற மனிதர்களை நாம் அமைச்சர்களாக பெற்றிருக்கிறோம். நான் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே, தென்கொரியாவினுடைய அதிபராக இருந்தவர், முன்னாள் அதிபர், ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது ஊழல் செய்தார் என்று ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டார். அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. முன்னாள் அதிபர், நாட்டின் அதிபர், அந்த அதிபரை தென்கொரியாவில் சியோல் நகரத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் கைவிலங்கு பூட்டி கொண்டு வந்து நிறுத்தியது தென்கொரிய ஆட்சி முறை. அப்படி ஒரு கைவிலங்கை பூட்டுவது என்று தமிழகம் முடிவெடுத்து விட்டால் ஒரு மனிதன் கூட
திமுகவிலும் அதிமுகவிலும் தலைமை பீடங்களில் இருப்பவர்கள் தப்பவே முடியாது. அந்த கோபம் உங்களுக்கு வர வேண்டாமா? நான் கேட்கிறேன் நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயலலிதா இறந்த மூன்றாவது நாள் சேகர் ரெட்டியின் வீட்டில் ரெய்ட் நடக்கிறது, மூன்றாவது நாளே. அப்பொழுது டிமானிட்டைசேஷன், ஒரு 2000 ரூபாய் புதிய நோட்டு கிடைக்குமா என்று நாள் முழுவதும் ஏடிஎம் வாசலில் தவம் கிடந்தோம் நாம். ஆனால் சேகர் ரெட்டி வீட்டிற்குள்ளே சென்று ரெய்டு நடத்துகிற பொழுது 33 கோடியே 75 லட்சம் ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாகவே கிடைத்தன. அந்த மனிதனுடைய கூட்டாளிகளின் வீட்டுக்குள்ளே போய் ரெய்டு நடத்துகிற பொழுது 96 கோடி ரூபாய்க்கு பழைய ரூபாய் நோட்டுகளும் 171 கிலோ தங்க நகைகளும் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டன. யோசியுங்கள், 2000 ரூபாய்க்கு நாம் நாள் முழுவதும் தவம் கிடந்த பொழுது 33 கோடியே 75 லட்சத்திற்கு புதிய 2 ரூபாய் நோட்டுகளை அந்த சேகர் ரெட்டியால் எப்படி வைத்திருக்க முடிந்தது? கேட்டால் அவர் சொல்கிறார், நான் நீண்ட காலமாக பொதுப்பணித்துறையில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன், மணல் தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், அதன் மூலம் பெற்றேன் என்று. யோசியுங்கள், 2006 இருந்து 2011 நண்பர்களே, கலைஞர் ஆட்சி முடிகிறது. 2011 மீண்டும் ஜெயலலிதா வருகிறார். 2011 இருந்து 2016 வரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மணல் கொள்ளையை இந்த சேகர் ரெட்டியிடம் கொடுத்த மனிதன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் மறந்து விடாதீர்கள். சேகர் ரெட்டியை வைத்துக் கொண்டு கொள்ளையடித்த மனிதன் பன்னீர்செல்வம். பகிரங்கமாக நான் சொல்கிறேன், உண்மையிலேயே உங்களுக்கு சுத்தமான மனோநிலை இருந்தால், பரிசுத்தமான கரம்தான் என்னுடையது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், என்னை நீதிமன்றத்தில் சந்திக்க தயாரா? தயாரா? நீங்கள் இந்த சேகர் ரெட்டியிடம் போனால் சேகர் ரெட்டியிடமிருந்து அந்த சந்தேகம் உள் அப்படியே தலைமை செயலாளராக இருந்த ராம்மோகன ராவ் வந்து நிற்கிறது. நண்பர்களே, ராம்மோகன ராவிடம் ரெய்டு நடத்திய பிறகு அந்த சந்தேகம் உள் யாரை நோக்கி பாய்கிறது தெரியுமா? மரியாதைக்குரிய பரிசுத்தம் இந்த பன்னீர்செல்வத்தை நோக்கித்தான். எனவே இன்று நினைத்தால் கூட பன்னீர்செல்வம் சிறைக்கு போக முடியும். அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் மோடியிடம் போய் மண்டியிட்டபடி இவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடியில் இருந்து வரிசையாக அமர்ந்திருக்கிற அமைச்சர்களை பாருங்கள். எந்த மனிதனும் ஊழல் குற்றச்சாட்டிலே இருந்து தப்ப முடியாது. ஒரு விஜயபாஸ்கரிடம் மட்டும் தோண்ட தோண்ட எப்படி வருகிறது? சாதாரணமாக ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த இவர்கள் அத்தனை பேரும் கோடி கோடியாக குவித்திருக்கிறார்களே, எப்படி? மக்களை சுரண்டிதானே, தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்பை தவறாக பயன்படுத்தித்தானே. ஒன்று உங்களுக்கு சான்றாக சொல்கிறேன், இந்த தமிழகம் இவர்களால் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். தென்கொரியாவிலே இருந்து நண்பர்களே, தென்கொரியாவிலே இருந்து கயாம் மோட்டார்ஸ் என்கிற நிறுவனம், அந்த கயாம் மோட்டார்ஸின் துணை நிறுவனம் தான் ஹூண்டாய் நிறுவனம். அந்த ஹூண்டாய் நிறுவனம் கார்களை தயாரிப்பதற்காக தமிழக அரசிடம் பேசுகிறது. பதிவு செய்து கொள்ளட்டும், சுருக்கெழுத்தாளர்கள், ரகசிய போலீஸ் அனைவரும் செய்தியை கொண்டு போய் சேர்க்கட்டும். அந்த ஹூண்டாய் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை தொடங்க நினைக்கிறது. 7150 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு முன் வருகிறது. அந்த நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்க வேண்டும். அப்படி நிலம் ஒதுக்குகிற பொழுது ஒரகடம் என்கிற இடத்தில் சிப்காட் இருக்கிறது. இந்த ஒரகடம் சிப்காட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை இந்த ஹூண்டாய் நிறுவனத்திற்கு தருவதற்கு நிலத்தின் மதிப்பை விட 50% கூடுதலாக லஞ்சம் கேட்ட துரோகிகள் இவர்கள். அது மட்டும் இல்லை, மின்சாரத்தை கொடுப்பதில் சலுகை காட்டுவது, வரி விதிப்பில் சலுகை காட்டுவது,
சாலை அமைத்து கொடுப்பதில் சலுகை காட்டுவது என்று ஒவ்வொன்றிலும் கமிஷன் கேட்ட காரணத்தால் போதுமடா சாமி என்று சொல்லி அந்த ஹூண்டாய் நிறுவனம் ஆந்திராவை நோக்கி சென்று விட்டது. 7,150 கோடி ரூபாய் முதலீடு பறிபோனது, எத்தனை தொழில் வாய்ப்பு பறிபோனது. இது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி நான் பதம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? எனவே இந்த ஆட்சிக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். நீங்கள் அமைதி படை என்று ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள். அதில் தேங்காய் பொறுக்கும் அமாவாசை வருவார். தேங்காய் பொறுக்கும் அமாவாசை நமக்கு கையடக்கமாக இருப்பான் என்று கருதி மணிவண்ணன் அவரை பக்கத்திலே வைத்துக் கொள்வார். அமாவாசைக்கு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். அமாவாசை திடீரென்று நாகராஜ சோழனாக மாறிவிடுவான். அதற்கு பிறகு மணிவண்ணனை பார்த்து, மணி அப்படி கீழே உட்கார் என்பான். மணியிடம் மண்டியிட்டு கிடந்தவன் இப்பொழுது மணி கீழே உட்கார் என்பான். இன்றைக்கு சசிகலாவின் குடும்பத்தினால் முதலமைச்சராக உருவாக்கப்பட்ட எடப்பாடி, இன்றைக்கு சசிகலாவினுடைய படமே இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்துவோம். இது தேங்காய் பொறுக்கிய நாகராஜ சோழன் தானே. அமாவாசை நாகராஜ சோழன் தானே. வழக்கு போடட்டும், நான் முடிவோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போடுங்கள் வழக்கை, நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறேன். உங்கள் மிகு முகவிலாசத்தை உரித்து காட்டுவதற்கு சரியான சந்தர்ப்பம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். பகத்சிங் நாடாளுமன்றத்தில் சென்று வெடிகுண்டு வீசுகிறான். வெடிகுண்டு வீசிய பிறகு அவன் அங்கிருந்து தப்பவில்லை. அவன் நினைத்திருந்தால் கரும்புகை சூழ்ந்த அந்த கணத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே இருந்து விடுபட்டு வெளியே சென்றிருக்க முடியும். வேண்டுமென்றே நின்றான், கைது செய்யப்பட்டான். அதற்கு அவன் காரணம் சொன்னான், நான் ஏன் வெடிகுண்டை வீசிவிட்டு வேண்டுமென்றே நின்றேன் தெரியுமா? என்னை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தட்டும், அப்பொழுதுதான் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் முகமூடியை கிழிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றார். நண்பர்களே, நான் 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்து அரசியல் வாழ்வில் இருப்பவன். எள் மூக்கின் முனையளவு கூட மாசுபடாத மனமும் வாழ்வும் கொண்ட என்னிடம் இவர்கள் எதையும் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறேன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நாம் உடனே அப்புறப்படுத்தியாக வேண்டும். ஒவ்வொரு கணமும் இந்த ஆட்சி நீடிப்பது தமிழகத்தின் நலனுக்கு எதிரானது. மக்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். வரட்டும் தேர்தலில் இந்த மனிதர்கள், ஒட்டுமொத்தமாக விரட்டி அடிப்பது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இப்பொழுது அதிமுக சரிந்து விட்டது. ஸ்டாலின் பார்க்கிறார், ஆஹா, நீண்ட நாள் காத்திருந்து நாம் கண்ட கனவு நனவாக கூடிய நிலைமை வந்துவிட்டது என்று நினைக்கிறார். நண்பர்களே, நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூவத்தூரில் எப்படி பணம் கொடுத்து திருவிளையாடல்கள் நடத்தி இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு டேப் என்னிடம் இருக்கிறது என்று நீதிமன்றம் வரை செல்கிறார் ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் ஒன்றை மறந்துவிட்டார், 2G ஊழலில் நீரா ராடியாவுடைய டேப் இருக்கிறதே, அதை பார்ப்பதற்கு ஸ்டாலின் தயாரா? இந்த டேப் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டேப்பின் கதி என்ன? அதனால் தான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் வரக்கூடாது என்று. 1,76,000 கோடி ரூபாயை 2G ஊழலில் கொள்ளையடித்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்பதை நாடு மறந்து விடுமா? நான் கேட்கிறேன், நீங்கள் இன்றைக்கு நீட் பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கிராமப்புறத்திலே இருக்கிற மாணவர்கள் இந்த நீட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீட்டி முழக்குகிற ஸ்டாலினை பார்த்து இந்த மேடையிலிருந்து நான் கேட்கிறேன், இந்த நீட் என்பது 2010 மன்மோகன் சிங் ஆட்சியில் கருவானது, 2012 உருவானது. இந்த நீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து வேலைகளிலும் ஈடுபட்டது மன்மோகன் சிங் அரசு. அந்த அரசில் இடம்பெற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 2014 மே வரை நீங்கள் அங்கே இருந்தீர்கள்.
2014 வரை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த நீட்டை தடுப்பதற்கு ஏன் நீங்கள் முயலவில்லை? இன்று குரல் கொடுக்கிறீர்கள். ஒவ்வொன்றாக சொல்கிறேன். பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது முழுக்க முழுக்க பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்ட் என்பது வந்து கடலூர் நாகை மாவட்டங்களில் 50 கிராமங்களை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கப் போகிறது என்று கண்ணீர் விடுகிற ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களே, இந்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்டுக்கு எப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டது தெரியுமா? உங்களுடைய மூத்த அண்ணன் மூகா அழகிரி 2012 ரசாயன உரத்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது, அவர் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் இந்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. 2012 2015 அதை அந்த திட்டத்தை ஏற்று ஜெயலலிதா ஒப்புதல் கொடுத்தார். அப்படி என்றால் இந்த பிரச்சனையில் நீங்கள் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் தானே? ஒவ்வொன்றாக நான் சொல்லிக் கொண்டே போனால் இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். இவர்களுடைய திருவிளையாடலை எந்த ஒன்றில் நீங்கள் இந்த தமிழ் இனத்திற்காக நீங்கள் பாடுபட்டீர்கள் கேட்கிறேன். தமிழ் தமிழ் என்று பேசுகிறீர்களே, தமிழுக்காக குரல் கொடுக்கிறீர்களே. நண்பர்களே, 2006 கலைஞர் முதலமைச்சரான பொழுது ஒரு 5 நாள் கழிந்த நிலையில் ஒரு வைகரை பொழுதில் அவர் தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டார். மணியன், நீங்கள் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்து திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றார். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியது திட்ட கமிஷன். அந்த திட்ட கமிஷனில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றார். இருக்கட்டும் ஐயா, பரவாயில்லை, அவற்றுக்கெல்லாம் நான் தகுதியானவன் இல்லை என்று மறுத்தேன். உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம், என்னை மாலை 5 மணிக்கு கோபாலபுரத்தில் உள்ள வீட்டில் வந்து சந்தியுங்கள் என்றார். நான் சென்று அவரை சந்தித்தேன். எந்த உண்மையையும் மறைத்து பேசுகிற வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் சென்று சந்தித்தேன். சந்திக்கிற பொழுதே சொன்னேன், ஐயா, உங்களை பார்க்க யார் வந்தாலும் துண்டு போடுவார்கள், நான் யாருக்கும் துண்டு போட்டு பழக்கப்படவில்லை என்று. எனக்கு எந்த மனிதனிடமும் அச்சம் கிடையாது, ஏனென்றால் யாரிடத்தும் எதையும் பெற வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. நான் துண்டு போட யார் நான் துண்டு போட்டே பழக்கம் இல்லை என்றேன். அவர் சிரித்து கொண்டே சாமர்த்தியத்தோடு சொன்னார், மணியன், நீங்கள் துண்டும் போட மாட்டீர்கள், யாரையும் துண்டும் போட மாட்டீர்கள் என்றார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, என்ன முடிவெடுத்தீர்கள் என்றார். ஐயா, நீங்கள் ஒரு வாரியத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் வீட்டு வாசலில் நான் அடியெடுத்து வைத்திருக்க மாட்டேன். ஏன் என்று கேட்டார். அப்படி ஒரு வாரியத்திற்கு தலைவராக இருந்தால் கதர் வேட்டிக்காரர்களுக்கும் கரை வேட்டிக்காரர்களுக்கும் காரியம் செய்து கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை முறை அதற்கு இடம் தராது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். இது 30 ஆண்டுகளுக்கு மேல் வீதிகளில் நின்று எவற்றையெல்லாம் இந்த இனம் பெற வேண்டும் என்பதற்காக கூவி கூவி குரல் கொடுத்தேனோ அவை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான அந்த திட்டக்குழுவில் நான் உட்காருகிறேன். நான் நினைத்தால் கூட எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த சலுகையும் என்னால் வழங்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழக நலனுக்கு திட்டமிடுவதற்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். நண்பர்களே, யோசிக்க வேண்டும். அதற்கு பிறகு திட்ட கமிஷனுடைய வரலாற்றிலேயே யாரும் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்ததில்லை. 30 மாதங்கள் மிகச்சிறப்பாக நான் பணியாற்றினேன். அதற்கு சான்று நான் இந்த இடத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு புறப்படுகிற பொழுது ஒட்டுமொத்த திட்ட கமிஷன் அலுவலகமே கண்ணீர் விட்டு அழுதது. நான் வெளியே வந்து விட்டேன். அந்த திட்ட கமிஷனில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிற பொழுது எனக்கென்று ஒரு கார் கொடுக்கப்பட்டது. அந்த கார் ஓட்டுநரிடம் நான் சொன்னேன், அலுவலகத்திற்கும் என் வீட்டுக்கும் இடையில் மட்டும்தான் இந்த கார் ஓட வேண்டும், ஒரு அங்குலம் கூட அடுத்து எந்த திசை நோக்கியும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன். இன்னொன்று சொல்கிறேன் நண்பர்களே, எனக்கென்று ஒரு தொலைபேசி வைக்கப்பட்டிருந்தது. 30 மாதங்களில் ஒரு நாள் கூட நான் அந்த தொலைபேசியை தொட்டதில்லை. என்னுடைய செல்போனில் பேசிக் கொண்டிருப்பேன். அப்பொழுது திட்டக்குழுவில் இருக்கிற அதிகாரி என்னை பார்க்க வந்தார். நான் பேசி முடித்த பிறகு கேட்டார், ஐயா, நீங்கள் இந்த தொலைபேசியில் பேசலாமே என்றார். நான் காமராஜரிடம் அரசியல் கற்றவன்,
ஒரே ஒரு பைசா கூட என்னால் இந்த அரசுக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் என் அலைபேசியை மட்டும் பயன்படுத்துகிறேன் என்றேன். அதற்கு அந்த அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் இன்றைய ஆட்சியாளர்களின் உண்மையான மனோபாவம். அவர் சொன்னார், ஐயா இது ஜெனரல் பூலில் வருகிறது. ஐயா, ஒரு உறுப்பினராக இருக்கிற நீங்கள் ஒன்றையும் பயன்படுத்தாமற் போனாலும், ஒரு உறுப்பினர் ஒவ்வொரு நாளும் 5000 பேரிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் யார் பயன்படுத்தவில்லை, யார் அதிகமாக பயன்படுத்துகிறார் என்று தெரியாதையா, அதனால் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்றார். நான் சொன்னேன், ஊருக்கு உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நான் வாடவில்லை, என் மனஸ்தான்றிற்கு உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ. நண்பர்களே, இந்த வாழ்க்கை உள்ள நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பின்னால் போயிருக்கிறேன். அப்படி என்றால் அந்த மனிதன் என்னை எந்த அளவுக்கு நெகிழச் செய்திருக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். வெறுமனே அவருடைய கவர்ச்சிக்கு நான் இரையாகவில்லை, அவருடைய தலைக்கு பின்னாலே இருக்கிற சூப்பர் ஸ்டார் என்கிற ஒளிவட்டத்திற்காக நான் அவரிடம் போய் சேர்ந்து விடவில்லை. அந்த மனிதனுக்குள்ளே ஒரு மகத்தான ஆன்மீகவாதி இருக்கிறார். உண்மையாக மனிதர்களை நேசிக்கிற உள்ளம் உடையவனாக இருக்கிறார். வெளிப்படையாகவே அவர் சொன்னார். அதை நான் டைம்ஸ் நவில் இன்டர்வியூ கொடுக்கிற பொழுதும் நேர்காணலில் பதிவு செய்தேன். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் அரசியலுக்கு ஏன் வர விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், 40 ஆண்டுகளுக்கு முன்பு மணிகன், நான் ஏது மற்ற ஒருவனாக இந்த சென்னை நகரத்துக்கு வந்து நின்றேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏது மற்றவனாக ஒரு சாதாரண சாமானியனாக நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் இந்த 40 ஆண்டுகளில் எனக்கான செல்வம், எனக்கான பெருமை, எனக்கான புகழ், எனக்கான செல்வாக்கு, சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுத்தது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் தான். எனவே எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த இந்த தமிழகத்து மக்களுக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். என் இறுதி காலம் வந்து சேருவதற்குள் என் கடனை அடைக்க விரும்புகிறேன். என் கடனை எப்படி அடைப்பது என்று யோசித்தேன். அழுகி கிடக்கிற அருவறுப்பான இந்த அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்து ஒரு மாற்று அரசியலை மலரச் செய்வதன் மூலம், ஒரு நல்லாட்சியை வழங்குவதன் மூலம், ஒரு ஊழலற்ற அரசை உருவாக்கி தருவதன் மூலம், வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு ஆட்சியை தருவதன் மூலம் என் நன்றி கடனை ஆற்ற நினைக்கிறேன். நான் நினைக்கிறபடி 3 கனவுகளோடு வருகிறேன். தென்னக நதிகள் இணைக்கப்பட வேண்டும், ஊழலற்ற ஆட்சி உருவாக்கப்பட வேண்டும், வெளிப்படை தன்மையோடு நிர்வாகம் நடக்க வேண்டும். இந்த 3 கனவுகளை நிறைவேற்றிவிட்டாலே என் வாழ்க்கை முழுமையான நிறைவடைந்து விட்டது என்று அதனால் சொல்கிறேன். நண்பர்களே, ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் வருகிறார். ஊடகங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன், மணியன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வருகிறார் வருகிறார் என்று. அவர் உண்மையில் வருவாரா என்று இப்பொழுதும் ஊடகங்களில் உள்ளவர்கள் என்னை கேட்கிறார்கள். நான் இங்கே இருந்து பகிரங்கமாக பிரகடனம் செய்கிறேன், 3 நாட்களுக்கு முன்பு கூட ரஜினிகாந்த் அவர்களிடம் பேசிவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கிருந்து பிரகடனம் செய்கிறேன், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்பது ஐயத்திற்கிடம் இல்லாத. இரண்டு திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்கும் வேள்வியோடு அந்த மனிதன் வருகிறார் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ரஜினிகாந்தின் பக்கம் நிற்குமானால் இந்த தமிழகம் இன்னொரு காமராஜர் ஆட்சியை காணும். மீண்டும் சொல்கிறேன், எப்பொழுது ரஜினிகாந்த் வருகிறார் என்று தமிழறிவு மணிகன் தெரிவித்து விட்டானோ அன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனவு கலைந்துவிட்டது.
நான் ஒன்று கேட்கிறேன் வாக்காளர்களை, ஊடகங்களிலே உள்ளவர்கள் கூட மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு அவர்களை தெரியும். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் நண்பர்களே, இது ஊழல் மலிந்த ஆட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். எப்பேற்பட்ட நடிகர்கள், உண்மையில் சொல்கிறேன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட பன்னீரிடம் பிச்சை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு நடிப்பாற்றல். சசிகலாவின் காலில் அப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலாவினுடைய கருணையினால் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட இந்த பன்னீர் செல்வம், 7 கோடி மக்களின் விதி எழுத வேண்டிய இந்த பன்னீர் செல்வம், இந்த அத்தனை ஊடகங்களின் வெளிச்ச வெள்ளத்தில் பகிரங்கமாக சசிகலாவின் காலில் விழுந்து கும்பிட்ட மனிதன். அந்த மனிதன் பிறகு சசிகலா தான் அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்று முடிவெடுத்த உடனே ஜெயலலிதாவின் சமாதியில் உட்கார்ந்து தியானத்தில் ஈடுபட்டு விட்டார். மெய்த்தவ ஞானியாகவே மாறிவிட்டார். அத்தனை ஊடகங்களும் சென்று இந்தியா முழுவதும் அவருடைய தரிசனத்தை கொண்டு போய் சேர்த்தன. ஆஹா பன்னீர், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தவறான மனிதர்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கிவிட்டார். அவர் சொன்னார், நான் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன், அவர் தர்ம யுத்தம் தொடங்கிவிட்டார் என்று சொல்கிறார், கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள், தர்மத்துக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கி இருப்பவர்தான் பன்னீர் செல்வமே தவிர தர்ம யுத்தம் நடத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாத மனிதன் அவர். அவர் என்ன சொன்னார், ஒரு வாரத்திற்கு முன்பு கூட இந்த ஆட்சி ஊழலாட்சி என்று சொன்னார்கள், தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு தரவில்லை, எனவே நாங்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்றார்கள். நான் கேட்கிறேன் பன்னீரை, ஒரு கிணற்றை கிராமத்து மக்களுக்கு சொந்தமாக்குவதற்கு கூட விசாலமான மனம் இல்லாத நீர், இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தீர்கள் என்று நினைக்கிற பொழுதே இந்த முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி நீங்கள் என்னென்ன செய்திருப்பீர்கள் என்று யோசிக்க வேண்டும். எனவே நான் இப்பொழுது அவர்கள் இணைந்து விட்டார்களாம். நண்பர்களே, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை மையமாக வைத்து அவர்கள் பிரிந்தார்கள். 2 பிரச்சனைதான் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்துக்கு சொன்னது. ஒன்று, சசிகலாவின் பிடியிலே இருந்து அதிமுக விடுபட வேண்டும். 2, ஜெயலலிதாவின் மர்மமான மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார். நண்பர்களே, இன்று கூச்சமற்று 2 பேரும் இணைவதாக சொல்கிறீர்களே, எடப்பாடி சிபிஐ விசாரணை வருவதாக சொல்லவில்லையே. ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்கிறார். எந்த உண்மையும் அதில் வரப்போவதில்லை. ஆக இவர்களுக்கு இடையே இருந்த தகராறு என்ன? தமிழகத்து பிரச்சனைகள் குறித்த கவலையா? முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து எடப்பாடி இறங்குவதாக சொல்லியிருந்தால் அந்த கணத்திலேயே பன்னீர்செல்வம் 2.5 கலந்திருப்பார். இதே பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் அந்த முதல்வர் நாற்காலியில் தான் குறிவைக்கிறார்கள். ஏன்? 2 பேரும் அந்த நாற்காலியில் அமர்ந்து சுவை பார்த்து விட்டார்கள். இந்த நாற்காலி என்னென்ன வசதிகளை தரும், என்னென்ன சுகங்களை தரும், எத்தனை கோடிகளை குவிக்க முடியும் என்று சுவை பார்த்து விட்டவர்கள் யார் அந்த நாற்காலியில் அமர்வது என்ற பிரச்சனையில் நடந்ததுதான் அந்த பிரிவு. நான் சொல்கிறேன், நீங்கள் பிரிந்திருந்தாலும் சரி, நீங்கள் இணைந்து விட்டாலும் சரி, உங்களுக்கு இனி அரசியல் எதிர்காலமே. ஜெயலலிதா தேடி தேடி எடுத்து வைத்த 40 விழுக்காடு வாக்குகள் அனைத்தும் தரைமட்டமாகிவிட்டன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் கடைசி அத்தியாயத்தை எழுதி முடிக்க இருக்கிற நிலை ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையை நோக்கி நடக்க முடியும் என்று கனவு காணுகிற நேரத்தில் அந்த கனவை கலைப்பதற்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அரங்கேறியது மறுபக்கம். ஆக ஆக நண்பர்களே, என் 40 காலத்திற்கு மேல் என் இளம் பிராயத்திலிருந்து மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த காலம் தொட்டு இன்று வரை நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்ட அந்த சபதம், 2 திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்று நேர்ந்து கொண்டேனே, அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இறைவன் எனக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மனிதன் ரஜினிகாந்த். எனவே
செய்தியோடு செல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஊடகங்களின் மூலம் தமிழகத்தின் கடைசி மனிதனுக்கும் சொல்கிறேன், இந்த செய்தியோடு செல்லுங்கள். இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஒன்று, தேர்தல் விரைவில் வருவதற்கான சூழல் கனிந்து கொண்டிருக்கிறது என்பது. இன்னொன்று, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வேகமாக வருகிறார் என்பது. இன்று அவரை நாம் அனைவரும் கொண்டு போய் கோட்டையில் அமர்த்துகிறோம் என்பது ஒன்று. இதுவரையில் நீங்களும் நானும் காந்திய மக்கள் இயக்கமும் ரஜினிகாந்த் அவர்கள் பின்னாலே இருக்கக்கூடிய இந்த போர் படையும் ஓயப்போவதில்லை என்று